அடுத்த விலை உயர்வு சுமார் 500 தொழிற்சாலைகளுக்கு மூடு விழா. பசல் தயவு செய்து 6 மாதங்கள் அரசாங்கத்திலிருந்து விலகியிருங்கள். புகையிடத கட்டணமும் அதிகரிக்கும் சாத்தியம். எரிபொருட்களுடன் இன்று நாட்டை வந்தடையவுள்ள கப்பல். அத்தியாவசிய பொருட்களின் விலைகள் பாரிய அளவில் அதிகரிப்பு. இலங்கையில் மக்களுக்கு பெருமடி. தற்போது இலங்கையில் மூலப்பொருட்களின் தட்டுப்பாடு மற்றும் மூலப்பொருட்களின் விலை அதிகரித்து வருகின்றது. இதன் பிரகாரம் ஷாப்பிங் பைகள் மற்றும் லஞ்சேட்களின் விலை அதிகரிக்கப்பட்டுள்ளதாக அகில இலங்கை பொருளாதார உற்பத்தியாளர்கள் மற்றும் மறுசுழற்சியாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் 1 ரூபாவுக்கு விற்பனை செய்யப்பட்ட ஷாப்பிங் பையின் மொத்த விலை 2 ரூபாவாகவும் 5 ரூபாவுக்கு விற்கப்பட்ட ஷாப்பிங் பையின் விலை 9 ரூபாவாகவும் 10 ரூபாவிற்கு விற்கப்பட்ட ஷாப்பிங் பையின் விலை 17 ரூபாவாக அதிகரிக்கப்படவுள்ளது. மேலும் சுற்றுச்சூழலுக்கு உகந்த லஞ்சிட்டின் விலை 2.5 ரூபாவிலிருந்து 3.5 ரூபாவாக அதிகரிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. நிதியமைச்சர் பசல் ராஜபக்சே அரசாங்கத்திலிருந்து 6 மாதங்கள் விலகி இருக்க வேண்டும் என முருந்தட்டுவ ஆனந்த தீரர் வேண்டுகோள் விடுத்துள்ளார். பசல் ராஜபக்சே நிதியமைச்சராக நியமிக்கப்படுவதற்கு முன்னர் இருந்த விடயங்கள் கூட தற்போது இல்லாமல் போயுள்ளதாக மக்கள் கூறுகின்றதாகவும் அவர் கூறியுள்ளார். தற்போதைய அரசாங்கத்தை ஏற்படுத்துவதற்கு உதவியவர்களை மக்கள் சபிக்கும் நிலையில் மக்கள் உள்ளதாகவும் தீரர் குறிப்பிட்டுள்ளார். எனவே பசல், நீங்கள் தயவு செய்து 6 மாதங்கள் அரசாங்கத்திலிருந்து விலகியிருங்கள் என தெரிவித்த தேரர், நீங்களே மிகப்பெரிய தீய சக்தி என மக்கள் தெரிவிக்கின்றதாகவும் முருந்தட்டு ஆனந்த தேரர் குறிப்பிட்டுள்ளார். நாட்டில் ஏற்பட்டுள்ள நெருக்கடியான நிலையினை கருத்தில் கொண்டு எதிர்வரும் காலங்களில் புகையிரத கட்டணத்தில் திருத்தம் செய்வதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளதாக போக்குவரத்து அமைச்சர் திலம் அமனுக்கம தெரிவித்துள்ளார். எரிபொருள் விலை அதிகரித்துள்ளமையை தொடர்ந்து இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். நாட்டில் ஏற்பட்டுள்ள எரிபொருள் தட்டுப்பாடை குறைக்கும் முகமாக இன்று எரிபொருட்களை தாங்கிய கப்பல்கள் நாட்டை வந்தடையவுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதன் அடிப்படையில் 37,500 மெட்ரிக் டன் பெட்ரோல் அடங்கிய கப்பல் ஒன்றும் தலா 20,000 மெட்ரிக் டன் டீசல் மற்றும் விமானத்திற்கான எரிபொருள் அடங்கிய கப்பல் ஒன்றும் இன்று நாட்டை வந்தடையவுள்ளதாக வலுசக்தி அமைச்சர் தெரிவித்துள்ளது. இக்கப்பல்களில் உள்ள எரிபொருளை தரையிறக்குவதற்கான நாணய கடிதங்களை விடுவிப்பதற்கு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் விமானங்களுக்கு பயன்படுத்தப்படும் 30,000 மெட்ரிக் டன் எரிபொருள் அடங்கிய கப்பல் ஒன்றும் இன்று அல்லது நாளை நாட்டை வந்தடையவுள்ளது. இவ்வாறு நாட்டிற்கு கொண்டுவரப்படவுள்ள எரிபொருட்களால் எதிர்வரும் நாட்களில் எரிபொருளுக்கான தட்டுப்பாட்டை குறைக்க முடியும் என வலுசக்தி அமைச்சின் செயலாளர் KDR உல்கா குறிப்பிட்டுள்ளார். பல்வேறு அத்தியாவசிய உணவுப் பொருட்களின் விலைகள் 30-40% உயர்வடைந்துள்ளதாக அத்தியாவசிய உணவுப் பொருள் இறக்குமதியாளர்கள் ஒன்றியம் தெரிவித்துள்ளது. நாட்டில் நிலவி வரும் டொலர் பிரச்சினையால் இவ்வாறு விலைகள் உயர்வடைந்துள்ளதாக ஒன்றியத்தின் ஊடக பேச்சாளர் நிகால் செனவிரட்னா தெரிவித்துள்ளார். கடந்த வெள்ளி மற்றும் சனிக்கிழமைகளில் பல்வேறு பொருட்களின் விலைகள் உயர்வடைந்துள்ளன. அத்துடன் இன்றைய தினம் முதல் பேருந்து கட்டணங்களும் உயர்த்தப்பட்டுள்ளன. ஏற்கனவே கோவிட் பெருந்தொற்று காரணமாக தனிமைப்படுத்தல் ஊரடங்கு மற்றும் சில நடைமுறைகள் காரணமாக இலங்கையில் மக்கள் பொருளாதார ரீதியில் பெரும் நெருக்கடிகளை எதிர்கொண்டிருந்தனர். இந்நிலையில் தற்போது நாட்டில் ஏற்பட்டுள்ள பொருளாதார ரீதியான சரிவு நிலை காரணமாக பொருட்களின் விலைகள், அதிலும் குறிப்பாக அத்தியாவசிய பொருட்களின் விலைகள் பாரிய அளவில் உயர்வடைந்துள்ளன. ஏற்கனவே நெருக்கடி நிலையில் இருந்து வந்த நாட்டு மக்களுக்கு இந்த விலை உயர்வு மிகப்பெரும் அடியாக இருப்பதாக சமூக அவதானிகள் தெரிவித்துள்ளனர். அடுத்த விலை உயர்வு சுமார் 500 தொழிற்சாலைகளுக்கு மூடு விழா. பசல் தயவு செய்து 6 மாதங்கள் அரசாங்கத்திலிருந்து விலகியிருங்கள். புகையிடத கட்டணமும் அதிகரிக்கும் சாத்தியம். எரிபொருட்களுடன் இன்று நாட்டை வந்தடையவுள்ள கப்பல். அத்தியாவசிய பொருட்களின் விலைகள் பாரிய அளவில் அதிகரிப்பு. இலங்கையில் மக்களுக்கு பெருமடி.